ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இயருக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வி நோ தட் 18 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 5 சாப்டரில் கம்ப்யூட்டரை பற்றி படிக்கிறோம், இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிறோம், தென் ரிமைனிங் எல்லாமே நம்ம C++ ப்ரோக்ராம் பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இதில் என்னென்ன ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் 1.1 இன்ட்ரடக்ஷன்ஸ் அண்ட் 1.2 ஜெனரேஷன் அண்ட் 1.4 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் இருக்க அந்த சப்டிவிஷன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1.1, 1.2, 1.4. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் இந்த 1.4 அப்படின்னா அந்த 1.4 கீழே நிறைய சப்டிவிஷன்ஸ் வரும், லைக் 1.4.1, 1.4.2 அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். ஸோ 1.4னாலே அந்த 1.4க்கு கீழே வர எல்லா சப்டிவிஷன்ஸுமே இன்க்ளூடட், ஓகேங்களா. தென் சாப்டர் 2ல 2.1 இன்ட்ரடக்ஷன், 2.2 டேட்டா ரெப்ரசன்டேஷன், 2.3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம், 2.4 நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ், 2.5 பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன்டு நம்பர்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணியிருக்காங்க. தென் சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் 3.1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், 3.2 பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், 3.4 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், 3.5 மெமரி டிவைசஸ். தென் சாப்டர் 4ல தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 4.1 இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர், 4.2 இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 4.3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 4.5 ப்ரோமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Then chapter 5, working with Windows operating system. So 5.1 introduction to operating system, 5.2 introduction to Windows operating system, 5.5 Windows desktop, 5.6 the window, 5.7 application window, 5.8 document window, 5.9 elements of window, 5.11 managing files and folders. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கொடுத்திருக்க டிவிஷன்ஸ்ல நிறைய சப்டிவிஷன்ஸ் வரும், அந்த எல்லா சப்டிவிஷன்ஸுமே இன்க்ளூடட் தான். தென் யூனிட் 2 சாப்டர் 6ல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே இங்க கவர் ஆகிடும். 6.1 அல்கோரிதம், 6.2 அல்கோரிதமிக் ப்ராப்ளம், 6.3 பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்கோரிதம்ஸ், 6.4 அல்கோரிதம் டிசைன் டெக்னிக்ஸ், 6.5 ஸ்பெசிஃபிகேஷன், 6.6 அப்டிராக்ஷன். தென் சாப்டர் 7மே ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே கவர் ஆகிடும். காம்போசிஷன் அண்ட் டிகாம்போசிஷனில் 7.1 நோட்டேஷன்ஸ் ஃபார் அல்கோரிதம்ஸ், 7.2 காம்போசிஷன், 7.3 டிகாம்போசிஷன்ஸ். தென் சாப்டர் 8 ஐட்டரேஷன்ஸ் அண்ட் ரெக்கர்ஷன்ஸில் 8.1 இன்வேரியன்ஸ், 8.2 லூப் இன்வேரியன்ஸ். தென் நமக்கு யூனிட் 3லேருந்து C++ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9.1ல இன்ட்ரடக்ஷன், 9.2 கேரக்டர் செட், 9.3 லெக்சிக்கல் யூனிட், 9.4 இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ், 9.5 சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இன் C++, 9.6 எக்ஸிக்யூஷன் ஆஃப் C++, 9.8 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், 9.10 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், 9.11 கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப், 9.12 C++ டேட்டா டைப்ஸ், 9.13 வேரியபிள்ஸ். தென் சாப்டர் 10 ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ், 10.1 இன்ட்ரடக்ஷன், 10.2 ஸ்டேட்மெண்ட்ஸ், 10.4 செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், 10.5 ஐட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் சாப்டர் 11 ஃபங்க்ஷன்ஸ், 11.1 இன்ட்ரடக்ஷன்ஸ், 11.2 நீட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ், 11.3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், 11.5 யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், 11.6 மெத்தட்ஸ் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷன்ஸ், 11.8 ரிட்டர்னிங் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ், 11.9 ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், 11.10 ஸ்கோப் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். தென் சாப்டர் 12 அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரில் வெறும் அரேஸ் கான்செப்ட் மட்டும்தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 12.1 இன்ட்ரடக்ஷன், 12.2 டைப்ஸ் ஆஃப் அரேஸ், 12.3 2 டைமென்ஷனல் அரே, 12.4 அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். தென் சாப்டர் 13.1 இன்ட்ரடக்ஷன், 13.3 பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஓப், 13.4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்ஸ் அண்ட் 13.5 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்ஸ். தென் சாப்டர் 14 கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு கிளாஸஸ், 14.2 கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், 14.3 மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், 14.4 ரெஃபரன்சிங் கிளாஸ் மெம்பர்ஸ். தென் பாலிமார்பிசம் சாப்டர் 15.1 இன்ட்ரடக்ஷன், 15.2 ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், 15.4 ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். தென்
சாப்டர் 16 இன்ஹெரிட்டன்ஸ், 16.1 இன்ட்ரடக்ஷன், 16.2 இன்ட்ரடக்ஷன்ல பேஜ் நம்பர் 260 கான்செப்ட் மட்டும், தென் 16.2ல நீட் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ், 16.3ல டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், 16.4 டிரைவ்ட் கிளாஸ் அண்ட் பேஸ் கிளாஸ். தென் சாப்டர் 17 கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் 7.1 இன்ட்ரடக்ஷன், 17.2 எத்திக்கல் இஷ்யூஸ். தென் சாப்டர் 18 வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் சாப்டருமே, அதில் கொஞ்சம் தான் இருக்கும், அந்த ஃபுல் சாப்டருமே இருக்குது. ஸோ நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. வெறும் 5 ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ராக்டிக்கலில் இந்த இயர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் க்ராஸ் சேலரி, பர்சன்டேஜ், பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம், நம்பர் கன்வர்ஷன்ஸ் அண்ட் ஃபிபொனாச்சி ப்ரைம் சீரீஸ். ஸோ நமக்கு 10 ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், பட் எல்லாமே நம்ம படிக்க வேண்டாம். இந்த இயருக்கு இந்த உங்கள் கொடுத்துருக்க சிலபஸ் மட்டுமே நம்ம இந்த இயர் படித்தா போதும். ஸோ இந்த ரெடியூஸ்டு சிலபஸில் என்ன நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ, ஸோ 35% திங்ஸை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நல்லாவே படிக்கலாம். உங்களுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் போகணும், உங்களுக்கு C++ நாலேஜ் ஃபுல்லாக வேணும், நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் சிலபஸ்மே நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.